ಬಿಟ್ಟು ನಾ ಏನು ಮಾಡಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಏನು ಮಾಡಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ, ನೀನೇ ನನ್ನ ದುರ್ಗವು ಆಶ್ರಯವಾಗಿರುವೆ, ನೀನೇ ನನ್ನ ರಕ್ಷಣೆಯು ಗುರಾಣಿಯೂ ಆಗಿರುವೆ, ನೀನೇ ನನ್ನ ದುರ್ಗವು ಆಶ್ರಯ ಆಗಿರುವೆ, ನೀನೇ ನನ್ನ ರಕ್ಷಣೆಯು ಗುರಾಣಿಯೂ ಆಗಿರುವೆ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಏನು ಮಾಡಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಏನು ಮಾಡಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ. ಗೋಳಿಸಿ ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ನೀವು ಸಿರಪಡಿಸಿ, ನನ್ನ ಜೀವಿತವು ನೀವು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸಿ, ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ನೀನು ಸಿರಪಡಿಸಿ, ಜೀವವಾಕ್ಯವ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು, ಹೊಸ ಕೃಪೆ ನೀಡಿ ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ, ಜೀವವಾಕ್ಯವ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು, ಹೊಸ ಕೃಪೆ ನೀಡಿ ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಏನು ಮಾಡಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಏನು ಮಾಡಲಿ, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ. ப்ரைஸ் லார்ட். குட் மார்னிங். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மன மகிழ்ச்சிங்க. இந்த நாளுக்குரிய தியானம் ஃபெலோஷிப். நம்ம உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு சான்ஸ் ஃபெலோஷிப். ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவருக்கொருவர் ஜெபிக்க, எல்லா விதத்திலும் ஃபெலோஷிப்பாக இருக்கன்னா தேவனும் அவரோட 12 சீஷர்களும் ஃபெலோஷிப்பாக இருந்து முன்மாதிரியாக நமக்கு வாய்ந்து காட்டினார்கள். இந்த கால வேளையில் அந்த ஃபெலோஷிப்போடு நம்ம இருக்கணும்னா நாம் எதில் நடக்கணுமா, நம்மள என்ன இருக்கக்கூடாதான் வசனத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னதாக ஃபெலோஷிப் என்றால் அப்ரிவேஷனை பார்ப்போம். ஃபெலோ என்றால் ஃபேமிலி ஈவெண்ட்ஸ், லிட்டில் லேன்சர் ஆஃப் வாண்டர், family, eternal life, living on word of God. Fellowship என்றால் self-help, ideas and plans, Samaritan, homeless, interim program, simple host, information protocol, statewide health improvement partnership. The fellowship, தேவன் ஐக்கியமாய் நாம் இருக்கணும்னு சொன்னான். 1 John 1 chapter 7th verse. But if you walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus his son purifies us from all sins. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம்,
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருந்தால் நாம் இருளில் நடக்க மாட்டோம், ஒளியிலே நடப்போம். நாம் ஒளியிலே நடந்தால் நாம் அனைவரோடும் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஏன் இந்த பிரிவினைகள், ஏன் இந்த குறை சொல்லுகிறது, ஏன் இந்த வெறுப்பு? நாம் ஒளியில் இல்லாததுதான் காரணம். நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இருக்கா? இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இருந்தால், அவர் சுத்திகரித்திருந்தால், நிச்சயமாய் நம் அனைவரோடும் ஒரு மனதோடு சமாதானத்தோடு நாம் காணப்படும். தேவனும் அதுதான் விரும்புகிறார். அதற்காக தான் நம் பாவங்களுக்காக அவர் கல்வாரில மரித்தார். ஏன்? நம்முடைய பாவங்களை மன்னித்தார். ஏன்? நாம் ஃபெல்லோஷிப்போடு நாம் இருக்கணும், ஒரு மனதோடு இருக்கணும் சொல்லிதான். Third verse says, we proclaim to you what we have seen and heard, so that you also may have fellowship with us. And our fellowship is with the Father and with His Son, Jesus Christ. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாம் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அந்த ஐக்கியம் நமக்கு இருக்கிறாங்க. கண்டும் கேட்டதை நம்ம சொல்லுகிறார்கள். நாமும் வாசித்து தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு ஜீவியம். First Corinthians, first chapter, 9th verse. God who has called you into fellowship with His Son, Jesus Christ, our Lord, is faithful. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கும்போது ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும். ஏனென்றால் நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாமும் அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு தேவனுக்குள்ள ஐக்கியப்பட்டு இருக்கிறது போல ஒவ்வொரு ஸ்தாபனங்களும், ஒவ்வொரு விசுவாசியும், ஊழியக்காரர்களும் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். கலத்தியன் 2nd chapter 9th verse. James, Peter and John, those reputed to the pillars, gave me and Barnabas the right hand of fellowship with the recognize the grace given to me. They argued that we should go to the Gentiles and they to the Jews. எனக்கும் அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கையை கொடுத்து. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய சீடர்களை பாருங்கள். எந்த ஒரு ஐக்கியம் இருந்தார்களோ அதே ஐக்கியம், அதே ஒரு ஒற்றுமை, அந்த ஃபெலோஷிப் நாமும் ஃபாலோ பண்ணணுங்க. தேவன் பிரியப்படுகிறாராம். அந்த ஐக்கியம் இருக்கும்போது, ஒரு மனதோடு செயல்படும் போது தேவன் விரும்புகிறார், தேவன் பிரியப்படுகிறார். அந்த ஃபெலோஷிப் நம்மிடம் இருக்கா? அந்த ஃபெலோஷிப் உடைய காரணமாக இருக்கிறோமா? ஃபெலோஷிப் அந்த உருவாக்குற வார்த்தை நமக்குள்ள இருக்கா? ஃபெலோஷிப்பை உடைக்கிற வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை வேளையில் உன் மூலியமாய் ஒரு மனம் உருவாகட்டும் குடும்பத்தில், உன் மூலியமாய் ஒரு மனம் உண்டாகட்டும் இந்த குடும்பங்களில், வீடுகளில், சொந்தங்களில், சபைகளில். நாம் பேசுகிற பேச்சினால உடைக்கப்படக்கூடாதுங்க, உருவாக்கப்படணும். ஆமா. 2 Corinthians 13:14. May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஐக்கியப்படுத்துகிறார். அவர் அசைவாடும் போது நம் ஒரு மனதோடு இருந்தால்தானே அவர் அசைவாடுவார். ஒரு மனதோடு காணப்படுகிற இடங்களில் அவர் அசைவாடுகிறார்.
நம்முடைய இருதயங்களில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறாரே. நம்முடைய வார்த்தை எதை நோக்கி இருக்கிறது? ஃபெலோஷிப்புகளை உடைக்கிறதா, பிரிக்கிறதா இருக்கிறதா, கட்டுகிறதா இருக்கிறதா? ஒருவேளை நாம் கட்டுகிறவர்களா இருக்கிறோம் என்று விசுவாசித்தால் தேவன் நம்மை தங்குகிறார், தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்முடைய அன்பு நம்மளை ஆளுக செய்யும். ஆண்டவரே, அந்த ஃபெலோஷிப் எனக்கு உங்களோடு இருக்கு, கிருபை செய்யுங்க. இதோ உங்களுடைய ஊழியக்காரர்களோடு அந்த ஐக்கியப்பட்டு இருக்க என்னை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய வார்த்தையை வழிங்கப்பா. அதை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, பிரிவினை உண்டாக்குற எல்லா வார்த்தைகளையும் மனிதர்களை விட்டு நீக்குங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ள வையுங்க, எங்களை விட்டு எடுத்துடாதீங்க. ஒரு மனம் நிரப்புங்க, அந்த ஐக்கியப்பட்டு இருக்க ஆவியானவரை உங்களுடைய அசைவானது குடும்பங்களில், உறவுகளில், சபைகளில், கிராமங்களில், பட்டணங்களில், தேசங்களில், உலகமெங்கும் உங்களுடைய அசைவாளர்கள் இருக்கட்டும் அப்பா. ஒரே குடும்பமாய், ஒரே ஒரு சரீரமாய், ஒரே ஒரு அன்பாய், ஒரே ஒரு தேவனுக்கு நாங்கள் உண்மையாய் ஜீவிக்க உதவி செய்ய தடைகளை உடைத்தேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரலோகத்தினால்.